மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அறிவு இருந்துட்டாலும் சரி, இன்னைக்கு கேட்குறாங்க மதங்கள் எதற்காக, மார்க்கம் எதற்காக, என்னத்துக்கு சட்டமெல்லாம் எங்களுக்கு தேவை, அதாவது இந்த மார்க்க சட்டமெல்லாம் எங்களுக்கு என்ன தேவை, மறுமையை வச்சு ஏன் அச்சமுறுத்தணும், எங்களுக்கு அறிவு இருக்குது சட்டம் இருக்குது, எங்களுக்கு அறிவு இருக்குது சட்டம் இருக்குது, நாம் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அறிவிருந்தால் மட்டும் மனிதனால் என்ன செய்ய முடியாது, சிறந்த முறையில் உலகத்தில் வாழ்ந்து வர முடியாது. மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இன்ஃபியாலாத், உணர்ச்சிகள், உணர்வுகள் இருக்கதே மனிதனை கொடுத்துக்கிறான். திருடன் திருடுற நேரத்தில் அவன் அறிவு சொல்லும் இந்த திருட்டு கூடாது, உணர்வு சொல்லும் திருடினாத்தான் நீ வாழலாம், என்ன திருடினாத்தான் நீ வாழலாம் திருடுன்னு சொல்லும். உணர்வு என்ன சொல்லுது, அவனை தூண்டுது, உணர்வு ஆசை காட்டும், உணர்வுடைய ஆசைகள் அவன்கிட்ட நிறைய இருக்கும், அவன்கிட்ட அறிவை விட உணர்வு என்ன செஞ்சிடும், மிகச்சிடும். இன்றைக்கு உலகத்தில் தவறு செய்யக்கூடிய அதிகமானவர்கள் அறிவில்லாதனால தவறு செய்யலை, அறிவை மிகைத்த உணர்வால் தான் என்ன செய்யறாங்க நிறைய தவறு செய்ய. நமது வாழ்க்கையில் நடந்த நிறைய தவறுகளெல்லாம் எடுத்து பாருங்க, வாழ்க்கையில் நடந்த எல்லா தவறும் எடுத்து பாருங்க, அந்த இடத்துல நமக்கு அறிவில்லாமல் இருந்ததா, அறிவை மிகைத்து உணர்வு இருந்ததா, அறிவை மிகைத்து உணர்வு இருந்ததா, நீங்க நினைச்சு பாருங்க, உணர்வு தான் நம்மளே மிகச்சு போயிருக்கும். அறிவு தெளிவா சொல்லும் கூடாது செய்யாத பாவம் என்றெல்லாம் சொல்லும், இருந்தால் என்ன செய்யும், என்னதாவது உணர்வுக்கு கட்டுப்படக்கூடிய மனோநிலை என்ன செய்யும், மனிதனுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மனிதன் என்னதான் மதிப்பிட்டு விட்டாலும் அதை செயல்படுத்துவதற்கு உணர்வுக்கு சரியான வழிமுறை அவனிடத்தில் இல்லை என்றால் தவறு விடுவான். உணர்வுக்கு வாழ்க்கையில பெரிய இடங்களை கூட தவறு விடுவான். மொத்தம் வாழ்க்கையில அழகான திட்டம் வச்சிருப்பான், சாதாரண காதலால வாழ்க்கையை அழிச்சிருவான். காண்றமா இல்லையா, பெரிய திட்டமெல்லாம் போட்டு படிச்சு எங்கேயோ போயிருப்பான், எங்கேயோ நடந்த ஒரு காதல் உணர்வு லைஃப் என்ன செஞ்சிடும், ஸ்பாயில் ஆக்கி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். மக்கள் கேட்பாங்க, இவனுக்கு தேவை எப்படி இருந்தவன் தெரியுமா, இவன் எப்படி இருந்தவன், இவன் எங்க போக வேண்டியவன் தெரியுமா, மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அது ஆச்சரியப்படுறவங்கள பாத்தீங்கன்னா சாதாரண மக்களா இருப்பாங்க, இவன் பெரிய படிச்சவனா இருப்பான், முடியாது. அவனை கட்டுப்படுத்தியது எது, உணர்வு, அறிவல்ல. அவனை கொண்டு போய் சாத்தியது எது தெரியுமா, அவனது உணர்வு. எவ்வளவுதான் படித்து விட்டாலும் இறைவன் கொஞ்சம் உணர்வை மேலவங்க வச்சுட்டான்னு வைங்க, அவ்வளவுதான், உணர்ச்சியை கொஞ்சம் தூக்கி விட்டான்னு வைங்களேன், அறிவெல்லாம் அப்படி மங்கி போய் என்ன செஞ்சிடும், வேற இடத்தில் அவன் போய் விழக்கூடிய நிறைய வாய்ப்பு இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு உதாரணங்கள் நிறைந்து கிடப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே முதலாவது விஷயம், மனிதனுடைய குறைவான அறிவு மனிதனுடைய மதிப்பீட்டில் பல தவறுகளை ஏற்படுத்துகிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, மனிதனுக்கு இறைவன் படைத்திருக்கக்கூடிய உணர்ச்சிகள், உணர்வுகள் என்ன செய்யும், மனிதன் சரிகண்ட கொஞ்சம் தான் சரி காணுவான், கொஞ்சம் தான் அவனுக்கு சரியா விளங்கும், இப்படித்தான் நான் வாழணும் என்று இறைவன் கொஞ்சம் தான் அவனுக்கு திறந்திருப்பான், அதுல எது போட்டு உடைச்சிடும், உணர்வு, உணர்ச்சி. வாழ்க்கையில நீங்கள் எடுத்து பாருங்கள், சிலர் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததிலே சிலருடைய வரலாற்றை எடுத்து பார்த்துக்கலாம், வெள்ளி நாட்டுக்கு போய்தான் ஆகணும்னு முடிவெடுத்ததுக்கு ஏதாவது பின்னால் ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு ஏதாவது ரோஷம் ஏற்படுத்துற மாதிரி யாராவது ஒன்று செஞ்சிருப்பான், வாழ்க்கையில் அவன் போட்ட எல்லா பிள்ளைகளும் தூக்கி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு வந்து இறங்கிப்பான். இறங்கின பிறகு மனிதன் உள்ள ரோஷ பிரச்சனைக்குதே, சரி கட்டியத்தை இழுக்க வேண்டியதான் என்ன செஞ்சிருப்பான், இழுத்துக்கண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் வாழ்க்கிறோம், சில நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா படிக்கக்கூடியவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தின்ன வழி இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டு முன்னேறி ஏழவல் வரைக்கும் அல்லது அறிவு தரத்தில் ஒரு பெரிய இடத்த அடைஞ்சிருப்பான், எவனோ ஒருத்தன் சீண்டி இருப்பான், இந்த பிச்சைக்காரெல்லாம் முன்னேறி என்ன நடக்க போகுது, அவ்வளோதான், பட்டிப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு யாரோ ஒருத்த ஐடியா கொடுப்பான், இது சரியான வழி என்ன தெரியுமா, நீ ஃபொரின் போகிறதான் என்ன சரியான வழி, இந்த பாரு இவர் 800 ரியால் ஆரம்பிச்சு இப்போ 8000க்கு வந்திக்கிறான்னு யாரே ஒருத்தரை காட்டின உடனே இவன் எல்லா படிப்பையும் தூக்கி வீசிட்டு எங்கே வந்துடுறான், ஃபொரின் வாழ்க்கை. அவர் மாதிரி இவனுக்கு வரையலுமா, இவன் அப்படி நினைச்ச என்ன செய்வான், இங்கே வந்து இறங்குவான், இறங்கி ஆச்சரியமாக்கி சிலருடைய வரலாறுகளை பார்த்தா, நான் வந்து எவ்வளோ படித்தவன் பார்த்து இவங்களாம் படிச்சிருக்கிறவங்களா என்று நினைக்கக்கூடிய அளவில் நிறைய படிச்சிருக்கிறாங்க, பெரிய இடத்துல வர வேண்டியவர்களாக நம்ம மனசு சொல்லுது. ஏன் மாறிச்சன்னு சொன்னால் ஒரு ரோசமான ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, இந்த சம்பவம் தான் எனக்கு காரணம், இந்த சம்பவம் தான் எனக்கு காரணம். எது மிகைச்சது, உணர்ச்சி, உணர்வு. அன்புள்ள சகோதரர்களை, இதை யார் கூடுதலாக பயன்படுத்துவாங்க தெரியுமா, மனிதன் அடிப்படையில் நம்ம உணர்வில் விழுந்துருவோம், ஆனால் இந்த உணர்வுகளை அலர்ந்து யார் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, முனாஃபிக்குகள். உணர்வுகளை அலர்ந்து இப்படி போட்டா இவன் மாறிடுவான்னு சொல்லி இதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா முனாஃபிக்குகள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் எப்படி என்று சொன்னால், அதாவது
இதா ரஐதஹும் துஜிபுக அஜ்ஸாமுஹும் வஇ யகூலு தஸ்மஅ லிகௌலிஹிம் கஅன்னஹும் குஷ்பும் முஸன்னதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களை பாத்தீங்கன்னா உடம்ப பார்த்தா உங்களுக்கு பிரமிச்சிரும். எப்படி என்று சொல்ல என்னது பிரமிச்சிரும். அதே போல அவர்கள் பேசினாங்கன்னா காது கொடுத்துருவீங்க என்றால் முனாஃபிக் பேசினா எப்படி காது கொடுக்கிறது? உணர்வுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். ஆனால் சாத்தப்பட்ட பலகைகள் போன்ற அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தர்மம் செய்ய வருவாங்க. யாராவது பெரிசா கொண்டு வந்தா முனாஃபிக்கில் ஒரு ஓரமாயிருப்பாங்க, தர்மம் செய்ய மாட்டான். பெரிசா கொண்டு வந்தா அவனை மனசை நோகடிக்கிறது. எப்படி நோகடிக்கிறதுன்னா அவனை உணர்வை கின்றது. எப்படின்னா இது இவனுக்கு தேவையாயிரு, இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து தர்மம் செஞ்சு முகஸ்துதி எல்லாம் முகஸ்துதி அப்படின்றது அவனுக்கு. எப்படி இருக்கும், பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தவன் பாராட்டு கிடைக்காட்டி பரவாயில்ல, ஏச்சி கிடைக்கணுமா, இதை செஞ்சிருவான், மனசு நோக வச்சு அனுப்பிடுவான். யாராவது வீட்டில் உள்ள சாதாரண ஒரு சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க, சின்ன ஒரு விஷயம், அதை பார்த்து இது தேவையா அவனுக்கு, இதனால நம்ம என்ன செஞ்சிட போறோம், இது பேசாமல் வீட்டில் வச்சா முடிஞ்சு, உள்ளவனுக்கு தான் தர்மம், இவன் தூக்கிட்டு வரான் அப்படின்றது. அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா இதுக்கு போய் இப்படி சொல்றான்லன்றீங்க. அவங்களுக்கு தர்மம் செய்ய சொல்லுவான் அல்லாஹு தஆலா, நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவான். அதுக்கு என்ன பதில் தெரியுமா, அல்லாவே கொடுக்க விரும்பாதவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் கேட்டோம். அல்லாவே கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்க ஏன், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அழகான பதில், மனிதர்களுடைய உணர்வுகளை நோகடிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறார், வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், இவர்கள் பரிகசிக்கிறார்கள் தங்களது முயற்சியை தவிர வேறு முயற்சிகள் இல்லாமல் இருக்கிறத கொண்டு வராங்களே, அவர்களை பார்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், பரிகசிக்கிறார்கள். சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவர்களை பார்த்து பரிகசிக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், குர்ஆன் வசனம் இறக்கினான். நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த உணர்வு இருக்குதே உங்களோட வாழ்க்கையில, நிறைய பேர் என்ன செய்யலாம், அபிவிருத்தி செஞ்சு விடலாம், டெவலப் பண்ணி விட்டுலாம், விட்டீங்கன்னா உங்களோட லைஃபே மாறிடும். அல்லாஹு தஆலா சொல்கிற நபியே, அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு உங்களை அச்சமுறுத்துகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு உங்களை அச்சமுறுத்துகிறார்கள். நீங்க ஒரு ஆபத்தை தைரியமாக எதிர்நோக்கி போய்கொண்டிருப்பீர்கள், இதை செய்யலாம் அப்படின்னு போய்கொண்டிருப்பீர்கள். நீங்க எதுக்கும் ஆலோசனை கேட்பேன்னு நீங்க போய் கேட்கறீங்க பாருங்க, அவர் வந்து நல்லவராகவும் இஹ்லாஸ் உள்ளவராகவும் உங்களுக்கு நலவு விரும்புவராக இருந்தா நல்லது. அல் முஸ்தஷாரு முஹ்தமன், நீங்க யாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறீர்களோ அவர் அமானிதம் பேண வேண்டும், அப்படி இருக்கணும் என்ற சூழ்நிலை சொல்றாங்க. நீங்க போய் கேட்கிறவர் இவனை முன்னேற விடக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்தான்னு வைங்களேன், லேசா உங்களை திருப்பிடலாம். உணர்வு உங்களுக்கு என்ன அறிவு இருந்த வேலையில் எப்படி திருப்பிடலாம் தெரியுமா, இதில் நீங்கள் போகாதீங்க, இது என் அட்வைஸ், இதில் நீங்கள் போகாதீங்க, என் அட்வைஸ், போனீங்க திருப்பி மீள மாட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட விஷயம் முடிச்சு. என்ன செய்வோம் சொல்லுங்க, நல்ல அறிவிற்கு இதில் போகலாண்டு, நல்லா இதில் வெற்றி பெறலாம்னு உங்களோட மனசு சொல்லுது, போக மாட்டோம். உணர்வு உணர்வு என்ன செஞ்சிடும், அப்படியே தூண்டி விட்டுரும், தூண்டி விட்டால் முடிஞ்சது. அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லி காட்டுகிறான், ஃபிரௌனை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ், அதாவது ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃஅதாஉஹு. இந்த வசனத்தை யோசிக்கின்ற பெரியோர் உளவியல் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃஅதாஉஹு, ஃபிரௌன் தன் சமுதாயத்தை ஏளனமாக பார்த்தான், கீழ்த்தரமாக பார்த்தான், அதனால் அவர்கள் அவருக்கு வழிபட்டார்கள், அதனால் ஃபிரௌனுக்கு வழிபட்டார்கள். நம்ம யாரு கேவலமா பார்த்தா வழிபடுவோமா, உன்னால ஒரு பிரயோசனம் இல்லை, உன்னால யூஸ் இல்லை, நீ எதுக்கு இருக்கிறாய் அப்படின்னு அவனை பின்பற்றுவோமா, ஒரு உன்னால மட்டும் நலவாண்டு ஓடிடுவோம் அப்படித்தானே, அவனை நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், தன் சமுதாயத்தை பார்த்து பரிகசித்தா ஏளனப்படுத்தினான், உடனே இவர்கள் வழிபட்டார்கள், உடனே இவர்கள் வழிபட்டார்கள். எப்படி சுபஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா, இந்த உணர்வை யூஸ் பண்ணானுங்களே, உணர்வுல கையடிச்சான்னு அறிவு போயிடும், சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ஃபிரௌன் செஞ்சான், எப்படி செஞ்சான்னு சொன்னா, அந்த மக்களை பார்த்து, மக்களே உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து இந்த நாட்டுடைய மன்னன், நான் உங்களுடைய ரப்பு, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இது மனிதன் ஏற்றுக்கொள்ளும். நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க புதுசா, ஒரு எங்கேயா ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க ஒரு ஆள் வராரு, இந்த நாடு மிச்சம் மோசம், நீங்க நம்பிக்கையான ஆக்கள் நிறைய காண வாய்ப்பு குறவும், எதுக்கும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் என்னோட கண்டக்ட் பண்ணிட்டீங்க பண்ணிக்கங்கன்ட்டு அவன் போனான்னு, நீங்க யாரை கண்டக்ட் பண்ணுவீங்க, உங்களை அவங்கள என்ன செஞ்சான் தெரியுமா, உங்களுக்கு அறிவில்லை என்று சொன்னான், அதான் அர்த்தம், விளங்கிட்டா, உங்களுக்கு ஒன்றும் விளங்காதேன்னு அர்த்தம், இந்த ஊரில் புதுசு உங்களுக்கு ஒன்றும் வேலை செய்யாது. ஃபஸ்தஹப், உங்களுடைய அறிவை வந்து முதல்ல அவன் பரிகசிச்சுட்டான், உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, அவன் என்ன சொன்னாலும் கேட்பீங்க, நீங்கள் எனக்கே கண்டெக்ட் பண்ணிக்கங்கன்னா உடனே எல்லாம் திரும்பிடுவேன், உங்களுக்கு லைனெல்லாம் அங்கே தான் திரும்பிடும். புதுசாக நீங்கள் முதலாவது யாரை பிடிக்கிறீங்களோ அவன் உங்களுக்கு பக்கத்தான் என்ன செய்வான் இருப்பான்,
அதனாலதான் அல்லாஹ்வு தஆலா சொல்றான், உடனே அவன் எதை கேட்டால் அவன்கிட்ட கேட்பான், ஏன் எங்கள்கிட்ட அறிவில்லை, எங்களிடத்துல என்னது அறிவில்லை, நம்ம முடிவெடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அன்புள்ள சகோதரர்களே, தன் சமுதாயத்தை கேவலமாக பார்த்தான், அவர்கள் வழிபட்டார்கள். உங்களுக்கு எதுவும் விளங்காது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு சரி வராது, என்னையே பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நம்மகிட்ட எங்க நுழைஞ்சிருக்கு, அவர் பெரியாளப்பா என்று பின்பற்ற என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, உணர்வு மனிதன் மதிப்பீடுகளில் தவறுவிடக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான பகுதி, தனது உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தல். அறிவு தெளிவாக இருக்கும், சரி என்று சொல்லும், இதில் தான் போகணும் என்று சொல்லும் உணர்ச்சி அப்படியே தூண்டி, அதுக்கு மனைவி காரணமாக இருக்கலாம், குடும்ப பின்னணி காரணமாக இருக்கலாம், அல்லது மனைவி முடிவெடுக்க கணவன் காரணமாக இருக்கலாம், யாரு காரணமாக இருக்கலாம், அந்த உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த அறிவை மறந்து விடக்கூடிய நிலைமையில் நம்ம இருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் மதிப்பீட்டில் தவறு செய்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.